மாட்டிறைச்சி சம்பந்தமாகவோ அது தனி மனித உரிமைகளில் படிப்பதோடு ஜனநாயகத்தில் விவாதங்கள் நடத்தப்படாமல் மத்திய அரசு கொண்டு வருகிற இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு இதுவரை வந்து எந்தவித கருத்தும் இது தொடர்பாக தெரிவிக்கப்படாமல் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து கட்சிகளும் திமுக கம்யூனிஸ்ட் மற்றும் உங்களுடைய கட்சி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்கீங்க. மத்திய அரசின் இந்த முடிவு ஒரு எதேச்சதிகாரமான முடிவு. இந்திய அளவில் அனைத்து எதிர்கட்சியினரும் ஒருங்கிணைந்து இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இதில் சமரசம் கூடாது. இது ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான நடவடிக்கை. யாரை வேண்டுமானாலும் வகுப்புவாத சக்திகள் இவர்கள் மாட்டிறைச்சிக்காகத்தான் நாடுகளை பிடித்துச் செல்கிறார்கள் என்று அடித்து துன்புறுத்த முடியும், வேறு கொலை செய்யவும் முடியும். தாத்ரியில் நடந்தது நமக்கு ஒரு சான்று. ஆகவே இந்திய அரசு இந்த முடிவை மிருகுவதை தடுப்புச் சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய விதிகளை ரத்து செய்கிற வரையில் இதற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சியினர் தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் June 2 தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். அனைத்து கட்சியினரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை இன்றைக்கு தெரிவித்து வருகின்றனர். கேரள அரசு இதற்கு வெளிப்படையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முதல்வரும் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் OPS அவர்கள் இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்நாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் இதை அனுமதிக்க கூடாது. இதற்கு கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசு வெளிப்படுத்த வேண்டும், அல்லது இதற்கென தனி ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறார். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் உள்ளிட்ட 4 பேர் மீது குற்றத்தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஏவி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக தமிழக அரசு அந்த குற்றத்தடுப்பு காவல் சட்டத்தை விலக்கிக் கொண்டு அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் அறவழியில் அமைதி வழியில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி 2009 நடந்த இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் வீரவணக்கம் செலுத்தினார்கள். இது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் அன்றைக்கு சென்னை மாநகர காவல்துறை தடை விதித்தது. அதுவே சட்ட விரோதமான ஒரு நடவடிக்கை தான். இந்த நிலையில் அவர்களை குண்டர்தடுப்பு காவலில் வைத்திருப்பது உள்ளபடியே ஜனநாயகத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு விரோதமானது. அவர்கள் மீதான இந்த நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும். உடனடியாக நிபந்தனையின்றி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.